ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பிரெட் வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பான் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். கேப்சிகம், கேரட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியாக உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பிரெட் துண்டில் இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பிரெட் துண்டை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டர், ஆயில் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் துண்டை உள்ளே வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக வேகணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா கோல்டன் கலராக செவந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமுமே ஒரே ஈவனாக செவந்து வந்துடுச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் இந்த மாதிரி நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.